அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல் நல்ல குழைவாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த வெண்பொங்கலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் பாசிப்பருப்பு நம்ம சேர்க்கணுங்க. அப்போ தான் அந்த பொங்கல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பை வறுக்க வேண்டாம். இப்போ இந்த அரிசியையும் பருப்பையும் 2-3 தடவை நல்லா அலம்பிட்டு இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு முந்திரி பருப்பு, உப்பு, அதுக்கப்புறம் நெய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸுங்க. இப்போ நான் 2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 7 டம்ளர் நான் தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம 7 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுருக்கிறதுனால சாதம் நல்லா அந்த குழைவாக வெந்திருக்கு. இப்போ இந்த சூட்டோடையே இந்த கரண்டி வச்சு நல்லா மசிச்சிக்கினாலே சூப்பராக மசிஞ்சிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு 1 கிளறி கிளறிட்டு நம்ம அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாங்க. நான் இன்னைக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தான் எடுத்திருக்கேன், நெய் எடுக்கலை. இப்போ எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வச்சிருந்த மிளகு ஜீரகம் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வாயில் அகப்படாது. அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்க்ரீடியன்ட் சொல்லும் போது பெருங்காயத்தூள் வந்து நான் விட்டுட்டேன். இப்போ ஆனால் தாளிக்கும் போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரியட்டுங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டு கிளறினதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சது இந்த பொங்கலில் சேர்த்துட்டு கிளறிக்கலாங்க. நெய் வந்து நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கோங்க. நம்ம இப்படி கடைசியாக நெய் சேர்க்கும்போது நெய்யும் ரொம்ப செலவாகாது, அதே சமயம் பொங்கல்லையும் நெய் வந்து நல்ல நெய் மணத்தோடு இருக்குங்க. இப்போ நான் இதை கிளறினதுக்கப்புறம் நெய் வந்து 4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அதை நான் இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சட்னியோடு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.